வணக்கம், நான் தேவகுமார். டாட்டாவில் இன்றைக்கி வெளிவந்த 8 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட் 14 நவம்பர். ஸோ எல்லா ஜாபுமே ரொம்ப ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களில் நிறைய பேருக்கு தோணலாம், ஏன் இவ்வளோ ஷார்ட்டாக நீங்கள் கொடுக்குறீங்கன்னு கூட கேட்கலாம். ஒரே விஷயந்தான், உங்களில் நிறைய பேர் ஃப்ரெஷராகவும் இருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கீங்க, அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நிறைய லெவலில் இருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகக்கூடாதுன்ற ஒரே எண்ணத்தில் தான் ஸோ இவ்வளோ ஷார்ட்டாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு பொருந்துகிற மாதிரி டைட்டில் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா, ஸோ நான் எந்த கம்பெனி சொல்கிறேனோ அந்த கம்பெனியோட வெப்சைட்டில் போய்ட்டு கெரியர் பேஜில் போய்ட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ என்ன நான் டைட்டில் கொடுத்துருக்கனோ அந்த டைட்டிலை போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஃப்ரெண்ட்லியே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இன்றைக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் தான் இது இருக்குது. ஸோ டெய்லியே இந்த மாதிரி நான் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு உங்களோட லைக்ஸ் எனக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ இன்றைக்கான ஜாப்பில் நம்ம போகலாம். கம்பெனி நேம் ஏர் இண்டியா லிமிடெட். இதுவும் டாட்டாவோட ஒரு கம்பெனி தான். ஸோ கேபின் க்ரூவுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 18 வயசு to 22 வயசு உள்ளவங்களை ஃப்ரெஷராகவும், 22 வயசுக்கு மேலேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கிறவங்கள எக்ஸ்பீரியன்ஸ்டாகவும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 60% மினிமம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க இந்த ஜாப் உங்களுக்கு பொருந்துற மாதிரி இருந்தால் வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஜாப் டாடா மோட்டார்ஸில். ஸோ இது பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் மேனேஜர் பொசிஷனுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 5 இயர்ஸ் மினிமம் கேட்குறாங்க. அண்ட் பிஇ அண்ட் டிப்ளமா இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜார்க்கண்ட் இந்தியாவில் தான் ஜாப் லொக்கேஷன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டாடா கம்யூனிகேஷன் கம்பெனியில். ஸோ சீனியர் கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் டெலிகாம் நெட்ஒர்க் ஆப்ரேஷன் பொசிஷனுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஜாப் லொக்கேஷன் புனே இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன் எனி டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே, ஆனால் கண்டிப்பாகவே கிராஜுவேட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் 4 to 8 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதுவும் டாட்டாவோட கம்யூனிகேஷன் ஜாப் தான். ஜூனியர் டெக் லீட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஐடி ஆர்கிடெக்சர். ஸோ இந்த பொசிஷனுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் சென்னை இந்தியா. ஸோ எஜுகேஷன் எம்பிஏ இன் சிஸ்டம் ஆர் எம்சிஏன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் 4 to 7 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஜாப் பார்த்திங்கன்னா ஜூனியர் கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் நெட்ஒர்க் ஆப்ரேஷன் அண்ட் சப்போர்ட். ஸோ எஜுகேஷன் பார்த்திங்கன்னா கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கிராஜுவேட்டாக இருந்தாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். 0 to 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா ஜாப் லொக்கேஷன் சென்னை இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் உங்களுக்கு பொருந்தனா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். டாட்டாவில் 1 ரூபா கூட பணம் வாங்க மாட்டாங்க. ஸோ உங்களோட கான்ஃபிடென்ஷியலான இன்ஃபர்மேஷனையும் அவங்க கலெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். எனக்கு லைக் போட மறக்காதீங்க. பாய்.